வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். நாம் வீட்டை பெருக்க சுத்தம் செய்யும் துடைப்பத்தில் கூட சாஸ்திர சம்பிரதாயங்கள் நிறையவே உண்டு. வீட்டை பெருக்கும் துடைப்பதானே என்று நீங்கள் சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். துடைப்பத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு. அதாவது லட்சுமி வாசம் செய்யும் 108 பொருட்களில் துடைப்பமும் உண்டு. அப்படி இருக்கும் இந்த துடைப்பத்தை நாம் எப்படியெல்லாம் பராமரிக்க வேண்டும், துடைப்பத்தை எப்படி வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆள் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். குறிப்பு 1. காலையில் எழுந்ததும் முதல் வேளையாக நீங்கள் வீட்டை பெருக்கும் பொழுது வீட்டில் இருக்கும் அனைவரும் எழுந்திருக்க வேண்டும். அதாவது தூங்கிக் கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் வீட்டை பெருக்கக்கூடாது. அதே போல் ஒருவர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதும் அந்த இடத்தை நீங்கள் பெருக்கக்கூடாது. 2. குறிப்பு, துடைப்பத்தால் வீட்டை கூட்டும் பொழுது பெரிய பொருட்கள் வைத்திருந்தால் அதனை அகற்றி விட்டோ அல்லது அதற்கு அடியில் கட்டாயம் துடைப்பத்தை வைத்து பெருக்கிவிட வேண்டும். நீங்கள் பெருக்கும் பொழுது உள்ளிருந்து வெளிப்புறமாக குப்பைகளை அள்ளுவது போல பெருக்க வேண்டும். வெளியிலிருந்து உள்ளே வருவது போல குப்பையை நீங்கள் தள்ளக்கூடாது. 3. குறிப்பு, துடைப்பத்தை கையில் வைத்துக் கொண்டு யாரிடமும் பேசிக் கொண்டிருக்கக்கூடாது. கீழே போட்டுவிட்டு கைகளை அலம்பிவிட்டு அதன் பின்புதான் நீங்கள் அவர்களிடம் பேச வேண்டும். அதே போல துடைப்பத்தை கையில் வைத்துக் கொண்டு நீங்கள் சமைப்பதும் கூடாது. சமையல் பொருட்களை தொடவும் கூடாது. சமையல் பொருட்கள் மட்டுமில்லாமல் குழந்தைகளை கூட நீங்கள் தொடக்கூடாது. துடைப்பத்தை ஒரு முறை கையில் எடுத்துவிட்டால் நீங்கள் அதை வைத்துவிட்டு நன்கு கைகளை கழுவிவிட்டு அதன் பிறகுதான் மற்ற வேலைகளை செய்ய வேண்டும். 4. குறிப்பு, ஒருவர் வெளியில் சென்றவுடன் உடனே துடைப்பத்தை எடுத்து நீங்கள் வீட்டை கூட்டக்கூடாது. இது அமங்கலம் தரும் செயலும் கூட. வாசலை கூட்டி பெருக்குவதும் வீட்டை கூட்டி பெருக்குவதும் குளிப்பது போன்ற செயல்களை கூட ஒருவர் வீட்டை விட்டு வெளியில் சென்றவுடனே செய்யக்கூடாது. சிறிது நேரம் கழித்த பிறகுதான் நீங்கள் இந்த வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும். 5. குறிப்பு, துடைப்பத்தை எப்பொழுதும் படுக்க வைக்கக்கூடாது. துடைப்பத்தை மற்றவர்கள் கண் பார்வையில் படும்படியும் வைக்கவும் கூடாது. துடைப்பத்தை படுக்க வைத்தால் அந்த வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு அதிகமாக கோபம் வரும். தேவையற்ற சினத்தை பெண்களுக்கு உருவாக்கக்கூடிய இந்த செயலை கட்டாயம் வீட்டில் செய்யக்கூடாது. அதனால் எப்பொழுதும் நேராக நிமிர்த்தி வைக்க வேண்டும். 6. குறிப்பு, துடைப்பத்தை எப்பொழுதும் நம் உயரத்தை விட அதிகமான உயரத்தில் ஆணி அடித்து மாட்டக்கூடாது. கதவுக்கு பின்னால் மறைவாக தான் வைக்க வேண்டும். நீங்கள் ஆணி அடித்து மாட்டி வைப்பதாக இருந்தால் உயரம் குறைவாக ஆணி அடித்து வைத்துக் கொள்ளுங்கள். துடைப்பத்தை கட்டாயம் உயரமான இடத்தில் இருக்கவே கூடாது. 7. குறிப்பு, துடைப்பத்தை கொண்டு வீட்டை பெருக்கும் பொழுது யார் மீதும் துடைப்பம் பட்டுவிடக்கூடாது. அது அமங்கலம் தரும் செயலும் கூட. துடைப்பத்தை கொண்டு பெருக்கிக் கொண்டிருக்கும் பொழுது முடிகள் ஏதாவது தெரிந்தால் அதனை கைகளால் எடுத்து வெளியில் போட்டுவிட்டு அதன் பிறகுதான் நீங்கள் பெருக்க வேண்டும். முடியுடன் சேர்த்து பெருக்கினால் துடைப்பத்தில் முடி மாட்டிக்கொள்ளும். அப்படி மாட்டிக்கொண்ட முடிகளை கைகளால் நகற்றி வெளியில் வீசிட வேண்டும். பின்பு கைகளை அலம்பி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அப்படியே துடைப்பத்தின் முடிகளை சுற்றி வைப்பது உங்கள் குடும்பத்திற்கு தரித்திரத்தை உண்டாக்கும். 8. குறிப்பு, துடைப்பத்தை எப்போதும் ஒருவர் தாண்டி செல்லக்கூடாது. துடைப்பம் லட்சுமி அம்சம் என்பதால் துடைப்பத்தை தாண்டி சென்றால் வந்த லட்சுமி வாசலில் சென்று விடுவதாக ஐதீகம் உண்டு. வீட்டை கூட்டும் பொழுதுதான் தொலைபேசியில் சிலர் பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்படியே போட்டுவிட்டு அதனை தாண்டி வந்து எடுப்பார்கள். அப்படி கட்டாயம் நீங்கள் செய்யவே கூடாது. 9. குறிப்பு, நீங்கள் வீட்டை கூட்டும் பொழுது பூஜை அறையை துடைப்பத்தை கொண்டு கட்டாயம் கூட்டக்கூடாது. எப்பொழுதும் துணியால் சுத்தம் செய்ய வேண்டும். அப்படி பூஜை அறையை பெரிதாக வைத்திருந்தால் நீங்கள் அதற்கென தனியாக ஒரு துடைப்பத்தை வாங்கி வைத்துக் கொள்ளலாம். 10. குறிப்பு, துடைப்பத்தை வைத்து நீங்கள் பெருக்கும் பொழுது உள்ளங்கைகளை கொண்டு முழுமையாக அழுத்தம் கொடுத்து பிடிக்க வேண்டும். அதே போல நின்று கொண்டே பெருக்கக்கூடாது. சற்று குனிந்து நிமிர்ந்து பெருக்க வேண்டும். இதனால் உங்களுக்கு இயற்கையாகவே அக்குப்ரஷர் கிடைத்தது நல்லதொரு ஆரோக்கியமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.